வணக்கம். ஜே ஜே கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் கிரேவி பண்ணுவது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுவதற்கு 1/4 கப் கொதித்த நீரில் 5 காய்ந்த மிளகாயும் 10 கேஷ்யூ நட்டையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ரம்ப இலை 2 துண்டும் மல்லிக்கீரை புதினா கீரை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் சுத்தம் பண்ணி வைத்த 1/2 கேஜி சிக்கன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஊற வைத்த கேஷ்யூநட் வத்தல் மிளகாய் கூடம், 2 கட் பண்ணி வைத்த தக்காளி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைத்த விழுதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சிக்கனில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி குறைந்த தீயில 20 நிமிடங்கள் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ஃபுல்லாக தீந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தயாராகி விட்டது. இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் கிரேவி தயாராகி விட்டது. டேஸ்டியான 1 பாட் ரெசிபி இது. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஜே ஜே கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்கலாம்.